ஜியோ ஃபைபர்லையும் ஜியோ ஏர் ஃபைபர்லையும் ஐஜியோ ஆப்பில் வந்து கான்ஃபரன்ஸ் கால் போட்டால் அவங்க ஏற்கனவே ஃபோன் பண்ணி வந்து ஒருத்தருக்குள்ள பேசி நிற்பீங்க. ரெண்டாவதாக வந்து ஒருத்தர் கனெக்ட் பண்ணால் அவங்க நேமும் காட்டுமான்னு கேட்குறாங்க. ஒருத்தருக்குள்ள பேசுங்கிறப்ப இன்னொருத்தர் எத்தனை பேருக்குள்ளே கனெக்ட் பண்ணிக்கிறமோ அவங்க அத்தனை பேரோட நேமும் காட்டுமான்னு கேட்குறாரு. வாங்க லைவாகவே மைஜியோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். மைஜியோ ஆப் ஓப்பன் பண்ணிட்டோன்னே வந்து உங்கள் லேண்ட்லைன் நம்பர் காட்டுவாங்க. அந்த லேண்ட்லைன் நம்பர் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டோன்னே அடுத்த பேஜ் போகும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து கீழே வந்து மோர் ஆப்ஷன் இருக்கும். அஞ்சாவது ஆப்ஷனாக மோர் இருக்கும் ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா. மூணாவது ஆப்ஷனாக வந்து மை யூசேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிட்டோன்னே வந்து மேலே வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக வந்து டேட்டான்னு இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கால்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் யார் யார் கால் பண்ணியிருக்கீங்களோ அது மொத்தம் காட்டும். நான் ஃபஸ்ட்டு அஜித் குமார் கேக்கு தான் கால் பண்ணேன், அதுக்கடுத்தது அவங்கள வந்து கனெக்ட் பண்ணேன் பிஎஸ்என்எல் அஜித் குமார் கேக்குன்னு, அதுவும் காட்டுது. ஃபஸ்ட்டு கால் பண்ணது வந்து 48 seconds பேசினிருக்காங்க, அடுத்தது வந்து பிஎஸ்என்எல் கனெக்ட் பண்ணிங்கன்னா 28 seconds கரெக்டாக காட்டுது எல்லாம். நீங்கள் எதுலேருந்து கால் பண்ணிங்கன்னு கேட்பீங்க. நான் வந்து மைஜியோ ஆப்னு ஒரு ஆப் இருக்குல்ல, அதுலேருந்து கால் பண்ணேன். ஃபஸ்ட்டு கால் பண்ணது அஜித் குமார் கே, 48 seconds முன்னாடி பேசியிருக்கேன், கனெக்ட் பண்ண கரெக்டாக 18 seconds கனெக்ட் பண்ணியிருக்கேன் பிஎஸ்என்எல், அது கூட காட்டுது. நீங்க என்ன பேர்ல சேவ் பண்ணிருக்கீங்களோ அது மொத்தம் கரெக்ட்டா காட்டிடும். யாரு கனெக்ட் பண்ணாலும் கரெக்டாக காட்டியது. நான் இன்னைக்கு தான் ட்ரை பண்ணேன், நீங்கள் கேட்கவே இந்த நானும் கனெக்ட் பண்ணி ரெண்டு பேர்களை பேசினேன். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மைஜியோ ஆப் எப்படி யூஸ் பண்ணுதுன்னு சந்தேகம் இருந்தால் இந்த மைஜியோ ஆப்பை பற்றி நம்ம ஏற்கனவே ரிவ்யூ போட்டுக்கோம். அந்த வீடியோ பார்க்கணும்னா ரைட் ஹேண்ட் சைடில் கார்னரில் ஐக்கான் வரும், கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நிறைய பிரச்சனையும் இருக்குது. ஆனால் ஒரு தாட்டி கனெக்ட் ஆக மாட்டேதுன்றீங்க. ஒரு மொபைலில் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அடுத்த மொபைலில் கனெக்ட் பண்ணி பாருங்கள். எப்படி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணதுன்னு நான் காட்டியிருப்பேன் டெமோ, நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்க்கட்டா ரைட் ஹேண்ட் சைடில் கார்னரில் ஐக்கான் வரும், கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு, ஜாயின் பட்டன் ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிங்கன்னா எவ்ரி மண்டே வந்து புது வீடியோ வரும், 7 PM புது வீடியோ வரும். நீங்கள் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இயர்லி ஆக்சஸாக உங்களுக்கு எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்க்க முடியும். ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதுக்கு முன்னே வந்து ஜியோ செட்டப் பாக்ஸ் பற்றிலாம் ரிவ்யூ போட்டுக்கோம். அந்த வீடியோ பார்க்கணுன்னா ரைட் ஹேண்ட் சைடில் கார்னரில் ஐக்கான் வரும், கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே ஜியோ ஏர்ஃபைபர்னு ஒரு தனியாக பிளேலிஸ்ட்டே இருக்குது, அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா ரைட் ஹேண்ட் சைடில் கார்னரில் ஐக்கான் வரும், அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.